மக்கள் தலைவர் நடிக்க வெறுப்புப்படும் படம் புரட்சி தலைவரின் படமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இதோ இணைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பத்திரிக்கையில் வெளிவந்திருக்கு, ரஜினி நடிக்க விருப்பப்படும் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைட்டில் கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் டிஜிட்டலுக்கு மாற்றப்பட்டு தியேட்டர்களில் அமோக வரவேற்பை பெற்றது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் 1955 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த குலைய பகாவலி படத்துக்கு நம்ம தலைவர் மிகப்பெரிய ரசிகராக, அது மட்டும் இல்லாமல் டிஆர் ரமண்ணா இந்த படத்தை இயக்கி இந்த படம் ரீமேக் ஆகும்போது அதில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாராம் நம்ம தலைவர். அதுவும் அவருடைய கனவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான சந்தர்ப்பம் அமையும் போது அந்த படத்தில் நடிக்க விரும்புகிறேன் என்றும் சில அபிமான இயக்குநர்களிடம் கூறி வருகிறார் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று தெரியல, ஆனால் இது வந்து நம்ம தலைவருடைய விருப்பமா இல்லை இந்த பத்திரிகையுடைய விருப்பமா அப்படின்றது தெரியல. இந்த செய்தி வந்து வெளியே வந்துச்சு, இதை நான் வந்து உங்களுக்கு நான் பதிவாக போட்டிருக்கேன். இதை எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு செய்தியும் இப்போ தீ போல் பரவிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நடிகரும் நடிக்கும்போது சிவாஜி சார் மற்றும் ரஜினி சார் சாயல் இல்லாமல் நடிக்க முடியாது. இயக்குனர் மற்றும் நடிகர் எஸ்ஜே சூர்யா அதிரடி. ஆமாங்க, நம்ம தலைவர் வந்து மாநாடு படத்தை பார்த்துட்டு இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ இவர் சொன்னது என்னென்னா, சார் அது நீங்கள் தான் சார், உங்களை போல தான் சார் நான் நடித்தேன், உங்களை பார்த்து உங்களுடைய சாயல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இப்போ பேட்டியில் அவர் சொல்லியிருந்ததை இப்போ பதிவாக நம்ம போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் நடிப்பை பொறுத்த வரைக்கும் சிவாஜி மற்றும் ரஜினி சாரை தவிர்க்க முடியாது, இவங்க எல்லோரையும் பார்த்து தானே நம்ம வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிமாசா தெரிக்க விட்டுருக்காரு அந்த பதிவில். நீங்கள் சொல்லுங்கள், பத்திரிக்கையில் வந்தது போல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர், மக்கள் தலைவர், நம்ம புரட்சித்தலைவர் படத்தில் ரீமேக் செய்து நடித்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த நடிகரும் நடிக்கும்போது சிவாஜி சார், ரஜினி சார் சாயல் இல்லாமல் நடிக்க முடியாது. இயக்குனர் மற்றும் நடிகர் எஸ் ஏ சூர்யாவின் கருத்து. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய்ஹிந்த்.